ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயக்குனர் மனோ கார்த்திகேயன் சார் இயக்கத்தில் ஜாங்கோ அப்படிங்கிற படத்துடைய ட்ரெய்லர் வெளியிருக்காங்க. இதோட ரிவ்யூ தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரசிகர்கள் யாராவது ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கலையும் கிளிக் பண்ணி அப்படியே மேலே ஏஎல்எல் ஆல் அப்படின்னு ஒரு சிம்பிள் வரும் இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் வரக்கூடிய படங்கள் என்ன மாதிரியான படம், எந்த ரசிகர்களுக்கான படமாக அந்த படம் இருக்கும், நம்ம அமௌண்ட் செலவழித்து அந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுடைய ரிவ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். என் பாசிட்டிவ் முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணலாம். ஜாங்கோ ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்குள்ளார ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபீலு, ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்டு என்னடா அப்படிங்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு நமக்குள்ளே ஒரு ஸ்மைல் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னாக்கா ஒரு நல்ல ஃபீலுங்க, ஒரு புது விதமான படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இதுதான் இந்த ட்ரெய்லருடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இந்த ட்ரெய்லர் மூலமாக ஆடியன்ஸுக்கு படக்குழு என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான முயற்சிங்க. எப்பவுமே இது வரைக்கும் நீங்க ஒரு மந்திர தந்திரங்கள் நிறைந்த படம் பார்த்திருப்பீங்க, டைம் டிராவல் படம் பார்த்திருப்பீங்க, அல்லது சயின்ஸ் ரீதியான படங்கள் பார்த்திருப்பீங்க. இது டைம் லூப் அப்படிங்கிற ஒன்று நாங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்திய சினிமாவிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், பார்த்து என்ஜாய் பண்ண ரெடி ஆகிக்கோங்க அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கதை என்ன அப்படின்னாக்கா, டைம் லூப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட விரிவாக்கம் தான் கதை. ஒரே நாள் திரும்ப திரும்ப வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த திரும்ப திரும்ப நடக்கிற கதைகளில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடக்குது, அதாவது ஒரே நாள் ஒரே மாதிரியான காலை அப்படியே அடுத்தடுத்து ஒரு மனிதருக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வேற வேற ஆங்கிள்ஸில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உண்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, உண்மையிலேயே படக்குழு சொன்ன மாதிரி இது இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ட்ரெய்லரும் பார்த்ததில்லை. ஸோ இந்த படம் வந்து ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறமா படத்தில் இதெல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா, கதை, கதைக்களம், பின்னணி இசை, பேக்ரவுண்ட், டைரக்ஷன், டயலாக்ஸு, இது எல்லாமே படத்துக்கு மிகப்பெரிய பக்க பலமாக இருக்கும் ப்ளஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், எடிட்டிங், ஆர்ட் ஒர்க் உள்ளிட்ட இன்னும் சில விஷயங்கள் ஓகே அப்படிங்கிற வகையில் இருக்கும். மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது பெருசாக இந்த படத்தில் வந்து மைனஸ்ன்னு சொல்லி நம்ம எதையுமே தேடி கண்டுபிடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, இந்த படம் ஒரு புதுமையான முயற்சி, எல்லா ரசிகர்களும் ஆதரவு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த படம் என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை ரசிகர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னாக்கா, படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஓகே தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் நம்ம பார்த்த படங்களில் இது கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பான முறையில் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நெக்ஸ்ட், இந்த படத்தை யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இதில் எந்த விதமான பாரபட்சமும் வேண்டாம். சினிமாவை நேசிக்கிற, அதாவது சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குற எல்லா ரசிகர்களுமே இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, அப்போ தான் அடுத்தடுத்து வந்து டைரக்டர்கள் ரசிகர்களுடைய ரசனையை மேம்படுத்துகிற வகையில் படங்களை வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து எல்லா ரசிகர்களுமே இந்த படத்தை ஒரு டைம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் தயாராகிக்கோங்க. கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த படத்தை பற்றினா நம்மளுடைய ரிவ்யூ. ரிவ்யூ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பர் ரிவ்யூவில் சந்திப்போம். பாய்.